இனிய காலை வணக்கம் என் ஆபீஸ்ல எனக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு பொதுவா மேனேஜர்னாலே எல்லாரும் திட்டி தீக்கிறது தானே வழக்கம் ஆனா அவரை யாருமே குற சொல்ல மாட்டாங்க எல்லாருமே புகழ்ந்துகிட்டும் மெச்சிக்கிட்டும் தான் இருப்பாங்க எப்படி அது அவரால் மட்டும் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்து தாங்கவே முடியாம அவர்கிட்டயே போய் ஒரு நாள் கேட்டேன் அதுக்கு அவர் பதில் சொன்னாரு ஏன் பாலிசி ஒண்ணுதாம எனக்கு கீழே வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரணமா வேலையை முடிக்க முடியலையோ இல்ல அவசரமா வெளில போகணும்னு ஒரு பெர்மிஷன் கேட்கிறாங்களோ இல்ல லீவ் எடுக்கிறாங்களோ அப்படின்னா நான் ஒரே விஷயத்த தான் நினைச்சு பார்ப்பேன் நமக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் நம்ம மேலதிகாரிகள் முன்னாடி நம்மளும் இப்படி தேவைகளுக்காக நிற்க வேண்டியது வரலாம் அப்போ நான் என்ன சூழ்நிலையில இருப்பேன் என் மனம் எப்படி ஃபீல் பண்ணுமோ அப்படிதானே என் கீழே இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன் அதனால் அவங்களை கடிஞ்சிக்கவோ திட்டிடவோ செய்யாம அவங்க சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துப்பேன் அதுதான் நீ சொல்றதுக்கான காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த பாலிசியை நினைக்கும் போது வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் என் நினைவுக்கு வந்தது வள்ளுவர் அருளுடமைங்கிற அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னு வாங்க வலியார் முன் தன்னை நினைக்க தாம் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை விட வலிமையானவர்கள் முன்னாடி சில காரணங்களுக்காக நீங்க எப்படி நிக்க வேண்டியது இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களை விட இந்த மாதிரியான விஷயங்களில் குறைந்தவர்களும் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க அதனால நம்மள அவங்க இடத்துல வச்சு யோசிச்சு பார்த்துதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இது ஒரு மேனேஜ்மெண்ட் பிலாசபியா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருத்தா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அந்த குரலை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்றேன் பாருங்க வலியார் முன் தன்னை நினைக்க தான் செல்லும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கடந்து வந்த சில சம்பவங்களோட உங்களால திருக்குறளை தொடர்பு படுத்திக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் ஹேஷ்டாக் நூற்று முப்பத்தி மூன்று அப்படிங்கிற பேர்ல உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிடலாம் தொடர்ந்து குரலோடு உரையாடுவோம் உங்கள் கையெல்வழி